ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த 2 வருடங்களாக இந்திய கிரிக்கெட் அணியில் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் எடுக்கிறீங்க. தற்போது இந்திய அணி இந்த உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தில் தோத்ததுக்கு காரணமும் நீங்கள் தான். இதற்கான சரியான பதிலை நீங்கள் ரசிகர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கவாஸ்கர் தற்போது இந்திய அணியை பற்றி கேள்வி கேட்டிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 உலகக்கோப்பை முதல் அரையிறுதி போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த 2 அணிகள் வந்து மோதினாங்க. இதில் 240 ரன்கள் அப்படின்ற எளிமையான இலக்கை நோக்கி களமிறங்கின இந்திய அணி 5 ரன்களுக்கு எல்லாம் 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அப்போது இளம் வீரரான ரிஷப் பந்த் களத்துல இருக்கும்போது அனுபவ வீரரான மகேந்திர சிங் தோனியை களத்துல இறக்கியிருக்கணும். ஆனா அவங்க தினேஷ் கார்த்திகை களமிறக்கினாங்க. அதன் பிறகு தினேஷ் கார்த்திக் அவுட் ஆனதுக்கு அப்புறமாவது அனுபவ வீரரான மகேந்திர சிங் தோனியை களமிறக்கியிருக்கணும். ஆனா ஹார்திக் பாண்டியாவை களமிறக்கினீங்க. அந்த நெருக்கடியான சமயத்துல களத்துல இருந்த 2 பேருமே இளம் வீரர்கள். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருமே அதிரடியா விளையாடக்கூடியவங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் அமைக்காம தவறான ஷாட்கள் மூலமா அவுட் ஆகி வெளியேறிட்டாங்க. அந்த பாண்டியாவுக்கு இடத்துல மட்டும் மகேந்திர சிங் தோனி களமிறங்கியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவரு இளம் வீரரான ரிஷப் பண்ட அமைதியா வழிநடத்தி ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி இருப்பாரு. கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்திய அணி 4ஆம் கால வீரரா அம்பத்தி ராயுடு தேர்வு செய்யாம இருந்தீங்க. அதன் பிறகு விஜய் சங்கர் காயம் காரணத்தினால வெளியேறிய பிறகும் அம்பத்தி ராயுடு அணிக்கு தேர்வு செய்யாம ஒரு நாள் போட்டியில கூட களமிறங்காத மயங்க் அகர்வாலை 4ஆம் கால வீரரா தேர்வு பண்ணீங்க. அப்படிப்பட்ட ஒரு இளம் வீரரை அரையிறுதி போட்டி போன்ற முக்கியமான போட்டிகள்ல களமிறக்கிக்கலாம் அப்படின்னு அவர் தேர்வு செஞ்சீங்களா? இதற்கான பதில் எல்லாத்தையுமே நீங்க தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு இந்திய அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் தற்போது இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலியும் எதற்காக 3 விக்கெட் இழந்த பிறகு மகேந்திர சிங் தோனியை களத்துல இறக்காம தாமதிச்சிங்க? இது போன்ற முக்கியமான சமயத்துல மகேந்திர சிங் தோனி எத்தனையோ முறை இந்திய அணியை காப்பாத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மகேந்திர சிங் தோனியை களத்துல இறக்காம ஓரங்கட்டினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சௌரவ் கங்குலியும் இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகத்தை பார்த்து சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகமோ இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலையோ விளக்கத்தையோ இதுவரைக்கும் அவங்க 2 பேருக்குமே கொடுக்கல. இவங்க கேட்கும் கேள்வி நியாயம் தானே அப்படின்னு இந்திய ரசிகர்கள் எல்லாருமே இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.